வணக்கம் மேம், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 29, 2022. இது டிவிடி எபிசோடு 843. எவ்வளோ நியூஸ் இன்னைக்கு எல்லாம் ஒன்னா லான்ச் பண்ண வராங்க. நேற்றுக்கு ஒரு ஃபோன் லான்ச் இருந்து இன்னைக்கு ஒரு ஃபோன் லான்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோன் இன்னைக்கு realme GT Neo 3 லான்ச் ஆயிடுச்சு. அன்பாக்சிங் போட்டாச்சு, செக் பண்ணிக்கோங்க. 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், டிபென்ஸ் 8100. எல்லாமே இப்போ ஃபுல் பேக்கேஜ் எவ்வளோ காசு? 36,999 ஓன்லி. இதே ஸ்பெக்ஸ்க்கு ஆனால் டிஸ்பிளே எல்லாம் 888. இவங்க ஃபோன் தான் GT2. GT2 34,999. அது 888 இருக்கு. 8100 வச்சா இவங்க வந்து 888 பீட் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. 8100 இது நம்ம டெஸ்ட் பண்ணுமே, கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி நம்ம நாளைக்கு கேமிங் வீடியோல பாக்குறோம் ரைட்டு அப்படினு. சோ மத்த ஸ்பெக்ஸ்லாம், மத்த ஸ்பெக்ஸ் வந்து ஸ்கிரீன் தான் வேற லெவல். ஃபுல்லா சுத்தமா பெசல்ஸே இல்ல, சம்மதனா இருக்கு பெசல்ஸ். இவங்க வந்து ஏதோ COP டெக்னாலஜி ஏதோ யூஸ் பண்றாங்களா ரைட். ஓகே, அதனால வந்து பாட்டம் பெசல் வந்து 2.37mm தான் பாட்டம் பெசல். ஸோ அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை தவிர லார்ஜஸ்ட் ரியல்மி ஸ்க்ரீன் இதுதான். இதுவா 6.7 இன்ச்? இதுக்கு முன்னாடி 6.6 இன்ச் தான் இருந்துச்சு, இப்போ வந்து 6.7 இன்ச் இருக்கு. அதை தவிர சென்டர் பஞ்சோலும் ஃபர்ஸ்ட் டைமா ரியல்மி இதுதான். ரைட் ஓகே. இப்போ ஃபுல்லாக அதான் சாம்சங் மாதிரி எல்லாம் மிடில் இதில் ஒன் பிளஸ் இனி மாறலையே. ஒன் பிளஸ் மாறுவாங்க, ஃபர்ஸ்ட் ரியல்மி மாறிக்காங்கல்ல, அடுத்தது ஒன் பிளஸ், அதுக்கப்புறம் ஓப்போ எல்லாம் மாறிடுவாங்க. சரி ஓகே. அடுத்தது 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து 80 வாட்டு, 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரே மாடல் தான் இருக்கு. என்ன 12 மட்டும் தான் இருக்கு. அது வேலை அதிகம், ரொம்ப அதிகம். இந்த 36,999 வாட்ல 80 வாட் வித் 5000 mAh ரைட். இனி பேட்டரி சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல இதுல. இதுல வந்து 4500 150 வாட் ரைட். ஓகே. மத்தபடி பாக்ஸ்ல சார்ஜர் கிடைக்கும், சார்ஜர் இருக்கு. சார்ஜரோட சைஸ் பாத்துக்கோங்க, இதான் சார்ஜர். இதோட வெயிட் இதோட அதிகம், போனோட அதிகம் வெயிட். மத்தபடி மத்தபடி வந்து அதான் இந்த கலர் இருக்குல்ல, இதை தவிர ஒயிட் கலர்லயும் இந்த மாதிரி பேக் ரேசிங் டைப் ரைட். அதான் இந்த BMW அதுல எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, அஸ்ல அந்த மாதிரி ரேசிங் டைப் இருக்கு. அண்ட் ஒயிட் மாடலியும் ரேசிங் டைப் இருக்கு, அதுல Black stripes இருக்கு. கேமரா அதே கேமரா GT2 ல இருந்துச்சுல, 50MP IMX 16 OS 8MP அல்ட்ரா வைடு 2MP மேக்ரோ அதே தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல 16MP இருக்கு. ஆனா வந்து சாம்சங் சென்சர் யூஸ் பண்றாங்க, சோனி சென்சர் யூஸ் பண்ணலாம். சோ இந்த 150 வாட் சார்ஜிங் வந்து 50% 5 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடுமா, 100% வந்து 15 மினிட்ஸ் போட்டிருக்கு, அரௌண்ட் 17 மினிட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோல காமிக்கிறோம்ல, ஒரு செகண்ட்ல ஒரு 45 செகண்ட்ஸ்ல டக்குன்னு போகுது. ஆமா, அதை ஐயா போட்டிருக்காரு தெரியல அன்பாக்சிங். சரி, ஆனா இனிமே நம்ம கேமிங் வீடியோ கண்டிப்பா பாக்கிறோம். 1600 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வரைக்கும் 80% மேல தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்பலாம் அப்படின்னு தெரியல. ஆனா 80 வாட் சார்ஜிங்கே 32 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடும். அதான் அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல உங்களுக்கு, அவ்வளவு காசு எக்ஸ்ட்ரா இல்லைன்னா 0 to 50% வந்து 5 மினிட்ஸ்ல ஆகணும் அப்படின்னா. சரி, அது வந்து ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும், 9 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஆப்ஷன்ஸ் இருக்கு பேசிக்கலி உங்களுக்கு. ஒன் பிளஸ் 1 பிளஸ் 10R அது தவிர 42,999 கொடுத்தாதான் 150 வாட் மாடல், ஒரே மாடல் தான் இருக்கு. ஸோ அப்படி 150 கண்டிப்பா வேணுங்கிறவங்க மட்டும்தான் இதை வாங்குவாங்க ரைட். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 888 பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா GT2 இருக்கு. GT2 இருக்கு, அது 65 வாட் சார்ஜிங் தான், வேற எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஆனா டிஸ்பிளே வந்து
இது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் டிஸ்பிளே. பெட்டர் டிஸ்பிளேனா பேனல் அதே தான், பெசல்ஸ் கொஞ்சம் அதிகம், பெசல்ஸ் கம்மி, கொஞ்சம் ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் அதிகம், சென்டர் பஞ்ச் ஹோல் இருக்காங்க, கேமரா அதே தான், பேக் வந்து எனக்கு இதோட அதுதான் நல்லா இருக்கு. அது ஏன்னா பேப்பர் டெக், பேப்பர் டெக் சூப்பரா இருக்கு ஃபீலிங். இதுவும் நல்லாதான் இருக்கு, ஆனா கிளாஸ் இந்த மேட் கோட்டிங் வச்சிருக்காங்க, அது ஃபிராஸ்ட் கிளாஸ் கோட்டிங் இருக்கு. சரி பாக்கலாம். லான்ச் ஆஃபர் இது போட்டாங்களா, 7000 ருபீஸ் எஸ்பி கார்டுக்கு வந்து பிளிப்கார்ட்ல, ஐசிஐசிக்கும் அதே 7000, realme.com ல. சோ 7000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருந்தா 30,000 இந்த போன் கிடைக்கும். 30,000 இந்த மாடல் கிடைக்கும். அடுத்த ரியல்மி பேட் மினி, அவங்களோட அடுத்த டேப்லெட், ஃபர்ஸ்ட் செகண்ட் டேப்லெட் இந்தியா. இதுக்கு முன்னாடி வந்து ஆமா செகண்ட் டேப்லெட் தான், செகண்ட் டேப்லெட் வேர்ல்டு அவங்களுக்கு ரியல்மி. இதுக்கு முன்னாடி டேப்லெட் ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் தான் வந்துருச்சு. மோஸ்ட்லி இந்தியா இந்த மார்க்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இது எங்க லான்ச் பண்ணாங்க, யூரோப் ஏதோ சில கண்ட்ரீஸ் லான்ச் பண்ணாங்க. இதுல என்னன்னா யூனிசாக் யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஹீலியோ G70 G80 அது இருந்துச்சு, இப்ப வந்து யூனிசாக் யூஸ் பண்றாங்க. T616 ஓகே, ஓரளவுக்கு மிட் ரேஞ்சான 606 6.2 கூட இல்ல 6.6 இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இதோட 700 கொஞ்சம் பெட்டரா இருக்கும் 6400 இமேஜ் பேட் கொஞ்சம் சின்ன பேட்டரி ஆனாலுமே 8.7 இன்ச் டிஸ்பிளே இந்த கேட்டகரியில வந்து இது கொஞ்சம் பெரிய பேட்டரி தான் இருக்கு 60 ஹெர்ட்ஸ் தான் அதான் இது வந்து டிஸ்பிளே கம்மி பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் HD+ கொஞ்சம் பெட்டரான டபிள்யூ எக்ஸ்ஜிஏ பிளஸ் 4GB RAM up to 4GB RAM 332 464 ரெண்டு மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 11 தான் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 12 இல்ல. மெட்டல் பாடியா? மெட்டல் பாடி தான், ஆனா டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பிளாஸ்டிக், ஏன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் அங்க ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்டேட்ஸ், இது எல்டி ஆப்ஷன் இருக்குல்ல? எல்டி ஆப்ஷன் எல்லாத்துலயுமே எல்டி ஆப்ஷன் இருக்கு, 332 லயும் இருக்கு, 464 லயும் இருக்கு. சோ மொத்தம் 4 மாடல் வருது. ரைட், ஓகே. ஸ்டோரேஜ் மாஷன், ஸ்டோரேஜ் வந்து யூஎஸ் 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. சோ ஓகே, யூஎஸ் 2.1 நல்லா தான் இருக்கு. மத்தபடி 8MP கேமரா இருக்கு, 5MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு, டியூல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ சார்ஜிங் தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும், 6400 mAh கண்டிப்பா மினிமம் 2.5 hours மேலே ஆகும். 18W சார்ஜிங் வந்து இதுக்கு முன்னாடியே அதான் இருந்துச்சு, ரொம்ப நாள் 3 hours மேல ஆச்சு அந்த பேட்டரி. 8000 mAh அது, ஆனா அவ்வளோ ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே இல்லை, ஸோ பேட்டரியில் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஒரு ஹோப் இருக்கு. பிரைசிங் வந்து 10,999 3.32 க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. ஆனா அது நார்மல் வைஃபை மாடல்ஸ், எல்டி மாடல் டி மாடல்ல 17 18 போகும். இது லான்ச் ஆஃபரும் போட்டுருக்காங்களா, 2000 டிஸ்கவுண்ட் எல்லா மாடல்ஸ்க்குமே, 2000 டிஸ்கவுண்ட் மே 2nd டு 9th வந்து அவனோட ஆனிவர்சரி வரும். நல்லா இருக்கு ஆக்சுவலி. இல்ல 2000 டிஸ்கவுண்ட்னா அப்போ 10,000 9,000 ஒரு ரியல்மி பேடு நல்ல டீல் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண வீடியோ நாளைக்கு வரும் நீங்க பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 10 minutes சார்ஜ் பண்ணா 3 hours வந்து, இது ஒரு நல்ல ஃபீச்சர். லோ லேட்டன்சி வந்து 88 ms இருக்கு, இதுவும் டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, 10 mm வந்து பாஸ் போஸ் டிரைவர், இவங்க எப்பயுமே இந்த பாஸ் போஸ் டிரைவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பீக் டிபியூ பாலிமர் டயாபிராம் இது யூஸ் பண்றாங்க. அதோட டச் கண்ட்ரோல் அதெல்லாமே இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது இதுல. IPX4 ரேட்டடு. ஓ இதான் 5 hours ஸ்டாண்டர்ட் லோனு, அந்த பேக் இது பெருசா இருக்கிறது, கேஸ் பெருசா இருக்கிறதுனால
அதே இதுக்கு மேட்சிங்கா ஒரு பட்ஜர் 3 நைட்ரோ ப்ளூ எடிஷன் இதே கலர் அப்படியே நல்லா இருக்கு அதே லான்ச் பண்ணிருக்காங்க 5000 ரூபீஸ் நீங்க இந்த போன் வாங்கினா ஒரு கம்பானியன் இயர்பட்ஸ்க்காக வாங்கலாம் அதே ஃபினிஷ் கூட இது வந்து மே 4th ல இருந்து சேல் போகும் அப்படினு சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு एक्चुअली பாக்கத்துக்கு அடுத்து Realme அவங்களோட ஸ்மார்ட் டிவி அதே போனு வேற பேர்ல வந்திருக்கு OnePlus 10R 5G அதே போன் தான் வேற பேர் இருக்கு ஆனா வேற லெவல் பிரைசிங்கும் போட்டிருக்காங்க அதிகமாயிடுச்சு ஆமா ஏன்னா அது OnePlus பிராண்ட் 8100 Max அப்படின்னு ஒண்ணு போட்டுருவாங்க Max ல என்ன டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல அதே ப்ராசஸர் அதே இது கம்மி பண்ணிருக்காங்களா ஆமா ஜிடினா 3 இயர்ஸ் அப்டேட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் ஏன் 2 இயர்ஸ் அப்டேட் தான் ஆனா OnePlus வந்து 3 இயர்ஸ் குடுக்குறாங்க இதே போன் தானே OnePlus அவுட் Android 12 தானே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் OnePlus ஆமா 11 இல்லல ஓகே ஒரு சொல்ல முடியாது ஏனா 9RT க்கு அப்டேட் வந்துச்சா இல்ல இனி வரல சரி ஓகே இனி Android 12 ரோல் அவுட் ஆகல நிறைய போன்ஸ் இல்ல சோ OnePlus டவுட் ஆனா 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ஆனா எப்படி இதே போனு அதே கலர் வாஸ் கலர் வாஸ் Realme எல்லாமே சேம் எல்லாம் பேஸ் கலர் வாஸ் கலர் வாஸ் தான் அதே ப்ராசஸர் வேற இல்ல Realme வந்து அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறாங்க Realme பேடுக்கே எங்கயோ எப்பயோ தான் கொடுக்குறாங்க Realme பேட் பேக்லெஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க நீங்க அப்டேட் ரொம்ப முக்கியம் அப்படினா OnePlus தான் வாங்கி ஆகணும் அதான் பிரைஸ் இன்கிரீஸ் இருக்கே அதே டிஃபரன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்ல உங்க வாட்டர்ஃபால் டிசைன் வேணும் அப்படினா ஆப்டிகல் வாட்டர்ஃபால் process இதெல்லாம் அந்த பேக்ல அந்த லேசி கிளாஸ் தான் இதுவும் ஆப்டிகல் வாட்டர்ஃபால் process பேக்ல இருக்க லைன்ஸ் தான் வாட்டர்ஃபால் மாதிரி அப்படியே குட்டும் சரி 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 ஆனா இந்த டிசைன் ஒரு மாதிரி வியர்டான டிசைனா தான் இருக்கு ஏன்னா கையில தெரியல இன்னும் கிடைக்கல ஆமா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் இதுல சேல் டேட் அப்போ சேல் டேட் நெக்ஸ்ட் வீக் தான் ஓகே இதுலயும் அதே தான் இருக்கு அதே 1600 சார்ஜிங் சைக்கிள்ஸ் எல்லாம் அதே கதையை விட்டாங்க நேற்று ஃபுல்லா விட்டாதே அதே பேனல் தான் இருக்கும் என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அது சாஃப்ட்வேர் வழியா பிளாக் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நினைச்சுக்கலாம்
சோ பிரைசிங் வந்து 38,999 வந்து 8128 80 வாட் மாடலுக்கு. ஓகே 128 42,999 அப்படியே இன்கிரீஸ் ஆயிச்சு. அது 38,999 12GB மாடலே கிடைக்குது ரியல்மில. ரைட். இதோட 12 GB 150 வாட்க்கு வந்து 43,999 அது 1,000 rupees கம்மியா இருக்கு. ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியல எனக்கு. 150 வாட்டு 80 வாட்க்கு 1,000 rupees சரி. இப்போ அடுத்த ஒன் பிளஸ் ஃபோன் நாட் சீரீஸ்ல கொஞ்சம் பட்ஜெட் சீரீஸ்ல போய் பார்க்கலாம். என்ன ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ? எங்க இருக்கு நாட் சி டூ லைட் 5G. இது அவரோட சீப்பஸ்ட் நாட் ஃபோன், சீப்பஸ்ட் ஒன் பிளஸ் ஃபோனே சொல்லலாம். ஆமா, இது வரைக்கும் இந்தியால இந்தியால இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சீப்பரா ஃபோன் இருந்துச்சு வேற எந்த கண்ட்ரி. இந்தியால இல்ல, இது முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. அந்த நாட் எக்ஸ் சீரிஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் இருந்துச்சு, 89,99 லான்ச் பண்ணாங்க. சரி ஓகே, இப்போ இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. யூஷுவலா ஆம்லெட் தான் வச்சிருப்பாங்க, இப்ப வந்து எல்சிடி போயிருக்காங்க. ஆனா 120 Hz எல்சிடி, இது வரைக்கும் எல்சிடி போகல. எல்லா போன்ஸ் இதுக்கும் ஆம்லெட் தான் இருந்துச்சு. ஆமா ஆமா, இல்ல இது வரைக்கும் எல்சிடி மாடல் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் பிளஸ் இப்போ எல்சிடி பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன் பிளஸ் எக்ஸ் கூட இது இருந்துச்சு, ஒன் பிளஸ் எக்ஸ்ல கூட ஆம்லெட் பேனல் தான் இருந்துச்சு. $20,000 போகாது. 33 வாட் சார்ஜிங், அது 65 வாட் இருந்துச்சுல இதுல இருந்து அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. 33 வாட் ஆகிடுச்சு. வாட் ஜாக் இருக்கு, ஆனா இது ஸ்லைடர் அலர்ட் ஸ்லைடர் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது பட்ஜெட் நாட் சீரீஸ். ஒன் பிளஸ் 10 சீரீஸ்ல தூக்க போறாங்கன்னு சொல்றாங்க. சரி, ஆஃபர் SBI கார்டுக்கு வந்து 1500 டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் 5% கேஷ் பேக், கம்யூனிகேஷன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, எல்லாம் டவுன்லோட்ஸ் தான். ஒன் பிளஸ் கிட்ட இருந்து இவ்வளவு லோ பட்ஜெட் போன் எதிர்பார்க்கல. ரைட்டு, ஓகே. ஒன் பிளஸ் நாட் சீரீஸ்ல நாட் பட்ஸ் ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி சைனாவில் லான்ச் ஆச்சு அதே பட்ஸ். ஒன் பிளஸ் பட்ஸ் ஏதோ ஒரு மாடல் லான்ச் ஆச்சு, அதே பட்ஸ் தான் இப்போ இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவில் வந்து 2300 பிரைஸ், இங்கே 2700 ருபீஸுக்கு ஏஎன்சி கூட இல்லை. ப்ளூடூத் இருக்கு, ப்ளூடூத் 5.2 இருக்கு, டிரைவர்ஸ் 30 hour பிளே பேக் எல்லாமே இருக்கு. ஆனால் ஏஎன்சி பட்ஸ், ஆப்போட பட்ஸ் இருந்துச்சு. ஓப்போ பட்ஸில் ஏன்சி இருக்குது, ஓப்போ பட்ஸ் ஒன்று இருக்குது, ஆனால் இந்த டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது டிசைன் கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் பட்ஜெட் பட்ஸ் தான் அது. ரைட் ரைட், ஓகே ஓகே. 2500 ஓப்போவில் பட்ஸ் இருக்குது, ஆனால் இது எல்லாமே பெட்டராக இருக்குது கொஞ்சம். ரைட்டு, வேர் டிடெக்ஷனு இதெல்லாமே இருக்குது, அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 4 mics நாய்ஸ் கேன்சலேஷன், 7 hours ஸ்டாண்ட்லன் பிளேபேக்கு, டோட்டல் வந்து 30 hours இருக்குது. IP55 ரேட்டடாக இருக்குது, ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓகே ஓகே ரெண்டுமே இருக்குது. டோர் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே இருக்கு. 94 ms வந்து லோ லேட்டன்சி ஒன் பிளஸ் ஃபோனுக்கு, மற்ற ஃபோன்ஸுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க. ஒன் பிளஸ் ஃபோன்ஸ்க்கு பெட்டரா இருக்கும், மற்ற ஃபோன்ஸுக்கு வந்து நார்மல் பெட்டரா இருக்கும் சொல்றாங்க. ஓகே, ஆனா லான்ச்ல எல்டாக் எல்லாம் எதுவும் சொன்ன லான்ச்ல சொல்ல
அந்த பிரீஃபிங்ல எல்டாக்லாம் இருக்கும் ஒன் பிளஸ் வந்து சும்மா சொன்னாங்க பிரீஃபிங்ல இந்த காமெடி. சோ இது வந்து இதுவும் ஃபுல்லா டவுன்வர்ட்ஸ் தானா? இது ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அமேசான் பிளிப்கார்ட் ஒன் பிளஸ் எல்லாத்துலயும் சேலுக்கு போக போகுது. மே 10th தான் சேல். சோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீடியோ போட போறேன். ரைட்டு, அடுத்தது இப்போ போக்கோ M4 5G. போக்கோவும் பட்ஜெட் M சீரிஸ் பட்ஜெட் தான் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆம்லோட் ஸ்க்ரீன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எல்சிடி ஸ்க்ரீன் போயிட்டாங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் 90Hz எல்சிடி ஸ்க்ரீனு, டிமென்சிட்டி 700. நிறைய நாளுக்கு அப்புறம் டிமென்சிட்டி இருப்பாங்கம்மா. ஆ பரவாயில்ல. பட்ஜெட் ஃபோன்ஸ்னா காஸ்ட் இதுலயும் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ஆண்ட்ராய்ட் 12 எம்ஐ எவ்வளவு அப்டேட்ஸ் சொல்லல, ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும், அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் வரும், ஆனா 2 அப்டேட்ஸ் 3 அப்டேட்ஸ் சொல்ல முடியாது. சரி, வேற இதோட பிரைசிங் வந்து 12999 464க்கு, 6128 வந்து 15,000. 15,000க்கு போக்கோட அவங்களோட M4 ப்ரோ 5G இருக்கு, அது இருக்கு. ஆமால, கரெக்ட். சோ காம்படிட்டிவான ஸ்பேஸ் என்ன போய் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் இந்த காலத்துலயோ ஒரு 4 இயர்ஸ் பேக் வர வேண்டியது. ஹீலியோ G95 எவ்வளவு பழைய ப்ராசர், அதை போய் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் இது ஒரு 5G போனை லான்ச் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். புரிய மாட்டேங்குது, 4G போனு ஹீலியோ G95 வச்சு எவ்வளவு 26,000 ரூபாய்க்கு யார் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. டிஸ்பிளே பாக்குறது ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, கொஞ்சம் ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளே மாதிரி தெரியுது, ஆனா ஸ்பெக்ஸ் உள்ள பார்த்தா என்னது காமெடியா இருக்கு. அதுவும் பிரைஸ் எவ்வளோ? 26,000 ரூபீஸ் கேட்டா வந்து இதுல IF டிசைன் அவார்ட்லாம் வாங்கிச்சான் இப்ப ரீசன். டிசைன் வச்சு என்ன பண்றது, நம்ம போன்ல யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? கேட்டா கூலிங் எல்லாம் போட்டிருக்காங்க G96. ஆமா, வேப்பர் சேம்பர் கூலிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க G96க்கு. ஆண்ட்ராய்ட் 11 தான் ரன் ஆகுது, ஃபுல் தப்பா ஸ்பெக்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 12 கூட இல்ல, ஆண்ட்ராய்ட் 11. ஆண்ட்ராய்ட் 12 எப்ப வரும்னா கூடி சீக்கிரம் நாங்க புஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுவும் வரல. சூப்பர். கேமரா மட்டும் தான், கேமரா டிஸ்பிளே டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு, ப்ராசர் மட்டும் தப்பு. கேமரா 50MP கேமரா இருக்கு, 13MP போர்ட்ரேட் கேமரா இருக்கு, அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் கேமரா. ISP தாங்குமா இதெல்லாம்? இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சானா 4700mAh 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு, இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இருக்கு. ஆஃபரா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று கொடுக்குறாங்களா 2999க்கு, அப்புறம் ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வேற கொடுக்குறாங்களா. ஸோ இதெல்லாம் வச்சா ஃபோன் வாங்கிடுவாங்களா? ஆமா, இந்த ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த உடச்சு போச்சுன்னா கர்வ் ஸ்கிரீன்காக கண்டிப்பாக காசு அதிகமாக இருக்கும். இது ஆக்சுவலாக நல்ல ப்ரோக்ராம், ஆனால் இது இந்த ஃபோன் யார் வாங்க போறாங்க? 25,000 ரூபீஸ் கொடுத்துட்டு ஒரு டெக்னோ ஃபோனு G96 வேற காமெடி. சரி, அடுத்து ஃபைனல் நியூஸ், நதிங் லான்ச் ஆயிடுச்சு. இதுதானே நம்ம அந்த நதிங் இவெண்ட்ல டீஸ் பண்ணாங்க, டீஸ் பண்ணாங்க ஏப்ரல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன ஏப்ரல் முடிய போகுது, இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு எடுத்துக்கு நேத்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல ரிலீஸ் பண்ணாங்க. சப்போர்ட்டட் ஃபோன்ஸ் லிஸ்ட்ல ஒன் பிளஸ் ஃபோனே இல்ல.
கமிங் சூன் டு ஒன் பிளஸ் ஒன்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேன் ஒன் பிளஸ் விட்டுட்டாங்களே எங்க வரும் இட் வில் பி அவைலபிள் ஃபார் ஒன் பிளஸ் சூன் ஆனா ஃபர்ஸ்ட் இயர் 2022 தான் ஃபர்ஸ்ட் பிக்சல் 5 பிக்சல் 6 க்கு பிக்சல் 5 பிக்சல் 6 இருக்கா ஓகே ஓகே Samsung க்கு பிக்சல் க்கு மட்டும் தான் ஏனா கண்டிப்பா வர்க் பண்ணிருப்பாங்க அவங்க அந்த கம்பெனிஸ் கூட வர்க் பண்ணிருப்பாங்க மத்த எல்லாத்துக்கும் வர்க் ஆகும் மோஸ்ட்லி ஏபி கேமரால இருந்து ஏபி கே இருக்கு ஆமா லான்ச்சர் தான் லான்ச்சர் தான் லான்ச்சர் ஆனா என்ன தெரியுமா இந்த லான்ச்சர்ல வந்து செட்டிங்ஸ்ல போய் லான்ச்சர் மாத்தணும் லான்ச்சர் ஆப் கிளிக் பண்ணாலும் ஒன்னும் ஆகாது செட்டிங்ஸ்ல இல்ல யூஸ்வலா சில லான்ச்சர் எல்லாம் வந்து லான்ச்சர்லயே போய் அப்படியே மாத்திக்கலாம் லான்ச்சர் ஆப்ல போய் ஷார்ட் கட் இருக்கும் இதுல வந்து செட்டிங்ஸ்ல போய் ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாதான் இதுவாகும் என்னமோ பெரிய பெரிய லார்ஜ் இது பாத்தியா ஆப் ஐகான்ஸ் எல்லாம் பெருசு பெருசா வைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் எல்லாம் இருக்கு இந்த லான்ச்சர்ல போட்டா இவ்வளவு பெருசா ஒரு இது போட்டு அந்த ஆப் ஐகான்ஸ் எல்லாம் வந்து பெருசு பெருசா வச்சுக்கலாம் அந்த வெதர் விஜெட் கூட இருக்குல்ல விஜெட் இவங்களோட ஓன் டிசைன் பண்ண வெதர் விஜெட் அதுக்கப்புறம் மத்த இது ஐகான்ஸ் ஐகான் பேக் எல்லாம் கூட நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது பில்டினா அது தவிர எங்க வால்பேப்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க ரிங் டோன்ஸ் வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து டீனேஜ் இன்ஜினியரிங் இந்த போன்ல ஒன் நத்திங்ல யூஸ் பண்ண இதுல ஆமா டீனேஜ் இன்ஜினியரிங் அதாவது நிறைய டிசைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும் நத்திங் இயர் ஒன்ஸ்ல கூட பண்ணிருக்காங்க அது மாதிரி அந்த மாதிரி ஆப்ல ஆப் டிசைன் கூட அப்படி அவங்க தான் பண்ணாங்க இவங்க வந்து நத்திங் டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து ஃபீட்பேக் சொல்லலாம் அப்படி இல்லனா லான்ச்சர் அட் நத்திங் டாட் டெக்ல வந்து உங்க ஃபீட்பேக் வந்து வி ஆர் வெல்கமிங் யுவர் ஃபீட்பேக் அப்படினு போட்டுருக்காங்க இருக்கு நான் அப்ப டவுன் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இந்த போன்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுதான் இந்த நியூஸ் லான்ச் நிறைய இருந்துச்சு சோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் நிறைய விட்டுருவோம் சந்திப்போம் பிரச்சனை